கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு குறித்து பொது மக்களிடம் விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், கோவிட் 19 தடுப்பு மருந்து இல்லாத சூழலில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை சுத்தம் செய்வது ஆகியவை மட்டுமே கொரோனாவுக்கு எதிரான ஆயுதங்களாக இருக்க முடியும் என்றார். எனவே இதுகுறித்து நாளை முதல் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். பொது இடங்களில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு குறித்த இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்டார். ரயில் நிலையங்கள், விமானங்கள், ஆட்டோ ரிக்ஷா, பெட்ரோல் நிலையங்கள், பள்ளி கல்லூரிகள், அங்கன்வாடி மையங்கள், வீட்டு வசதி சங்கங்கள், சந்தைகள், காவல் நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் கொரோனா விழிப்புணர்வு சுவரொட்டிகள், பதாகைகள் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்கள் மூலம் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். The cabinet also has decided to launch a campaign, in a way a public campaign, from tomorrow on coronavirus. As we know, there is no vaccine till found, and there is no perfect medicine also available. And therefore, the only defense against corona is mask, safe distance, and at the same time washing hands on and again. So from tomorrow, at all public places, the campaign will be launched through posters, banners and social media campaign also. நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் 8,575 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், 8,575 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படவுள்ள கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். மொத்தம் 16.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 12 ரயில் நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கொரிடோர் கா எக் ஹிஸ்ஸா ஹை ஔர் இஸ்மே ஜோ சல்னே வாலா ரோலிங் ஸ்டாக் ஹை, ஜோ ட்ரெயின் செட்ஸ் ஹை, வோ பாரத் கி பிஎஸ்யூ பிஎம்எல் துவாரா பனாயே ஜானே சே எக் ஆத்ம நிர்பர் பாரத் கா எக் நயா படே ரூப் சே லோகோ கோ சேவா கா பி சாதன் பனேகா ஔர் யே ஜோ वर्ल्ड क्लास मेट्रो कोचेस बनती हैं बीएमएल से, अब इसको निर्यात करना उसका भी एक बड़े रूप में पॉसिबिलिटी खुल जाएगी. தொடர்ந்து பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் 7 விதமான ரசாயனங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இணையவழி குற்றங்களை தடுக்கும் தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நாட்டில் இயற்கை எரிவாயு விலையை வெளிப்படையான முறையில் நிர்ணயிக்க இணையதள ஏல வழிமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார்.